எஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டெவலப்பராக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஹண்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, மிடில் வேரில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை பேக் ஹண்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து வெப் டெக்னாலஜிஸ் கூட எந்த வகையில் இன்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து இந்த வீடியோலேருந்து நிறைய விஷயம் கற்றுக்க போகிறீங்க. இதில் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு டூலை வந்து பார்க்க போகிறோம். அது குரோம் டெவலப்பர் டூல்ஸ். இது வந்து டெவ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டெவலப்பர் டூல்ஸ் அப்படின்னா வந்து நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க விஎஸ் கோட் யூஸ் பண்ணால் அது வந்து ஒரு டெவலப்பரோட டூல், அதனால் அதுதான் டெவ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. ஜென்ட்ரிக்லி ஸ்பீக்கிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேருந்து டெவ் டூல்ஸ் ஓப்பன் பண்ணு, இல்லை டெவலப்பர் கன்சோல் ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா, இதை தான் வந்து இப்போ நம்ம சொல்லி தரப்போகிறது தான் வந்து டெவ் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி நீங்கள் வந்து உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுங்க. இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே என்ன வருதோ அதுதான் வந்து டெவ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு லைவ் டெமோ வந்து காட்டுறேன். நம்ம வந்து இப்போ சும்மா amazon.com குள்ளே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு இது ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. இதுதான் வந்து இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து டெவலப்பர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எப்படி யூஸ் பண்ணுறது, இதனால் என்னென்னலாம் ட்ரிக்ஸ் இருக்குது, இதனால் என்னென்ன ஆபத்துகள் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வித் தட் பீங் செட், லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் இப்போ யூஸ் பண்ணுற ப்ரௌசர் வந்து உலா ப்ரௌசர். இது வந்து சோஹோட ப்ரௌசர். எனக்கு வந்து இது பர்சனலி பிடிச்சிருக்கு, அண்டு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதால நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து குரோம் வச்சுருந்தீங்கன்னா குரோம்லேயுமே வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ஆனால் மேபி சம் பட்டன்ஸ் வந்து முன்ன பின்ன மாறி இருக்கலாம், அந்த அப்டேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து அந்த ப்ரௌசர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். ஃபார் திஸ் வீடியோ மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு கவர் வந்து மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸில் இருக்கும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெவலப்பர் கன்சோலில் என்னென்ன டேப் இருக்குது, இதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த எலமெண்ட் டேப், இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதனால் வந்து டாம் மேனிபுலேஷன் எப்படி பண்ண முடியும், இதில் வந்து நம்ம எப்படி ரியல் டைமாக சிஎஸ்எஸ் மாற்றுறது, அண்ட் இதனால் வந்து எப்படி ஃப்ளாஷ் சேல்ஸ்லாம் வந்து ஹேப்பன் ஆகுது, இதனால் என்னென்ன ஸ்கேம்ஸ் நடக்குதுங்கிற பார்க்கலாம். கன்சோல் கன்சோல் பார்த்தீங்கன்னா வந்து இதில் தான் வந்து நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் டேப். எலமெண்ட்ஸ் டேப்பில் வந்து நம்மளால் என்னென்ன HTML வந்து லோட் ஆகியிருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். நம்ம என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது, என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்க்க முடியும். இதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும் அண்டு கரண்ட்டாக வந்து, ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டைல்ஸ் பார்க்கலாம், எப்படி வந்து இந்த ரியல் டைமில் வந்து CSS நம்ம எப்படி மாற்றுறது, இதை யூஸ் பண்ணி எப்படி ஸ்கேம்லாம் நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். நிறைய ரீல்ஸு, நிறைய ஃபேக் மெசேஜஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ரியலான ஸ்னாப் ஷாட் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னா வந்து திஸ் இஸ் பாசிபிள். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ, இது வந்து ஒரு டியூட்டோரியல் வீடியோ. யாருமே வந்து இதை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ண வேண்டிய ஒரு பிளாட்ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் போர்ட்டல். இதில் வந்து AI யூஸ் பண்ணி இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து வேரியஸ் கேட்டகரி ஆஃப் ரோல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். லைக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், சேல்ஸாக இருக்கட்டும், அக்கௌண்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க, லைக் இந்த ஃப்ளீட் ஐடி அண்ட் பேடிஎம், உடான், கியூர் ஃபிட், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து 500+ கம்பெனிஸ் வந்து கரண்ட்லி ஹையர் பண்றாங்க, 1000+ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து டெக்குக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 10-30 LPA வரைக்குமே உங்களால ஜாப் கிராக் பண்ண முடியும். அண்ட் நான் டெக் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5-25 LPA வரைக்குமே உங்களால ஜாப் கிராக் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து இங்கே அவைலபிளா இருக்கும். அண்ட் நீங்க வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஏதாவது ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணலனா கூட உங்களோட ப்ரொஃபைல் அந்த ஜாபுக்கு வந்து சூட்டபிளா இருந்துச்சுன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணலனா கூட உங்களுக்கு ஏற்ற ஜாப் ஆஃபர்ஸ் வந்து உங்களை வந்து சேரும். ஸோ இதில் வந்து AI யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவீங்க, அதுலேயே வந்து உங்களுக்கு சில இன்டர்வியூ க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. அந்த இன்டர்வியூ க்வெஷ்சனுக்கு நீங்கள் வீடியோ மூலமா ஆன்சர் பண்ணுறதுனால உங்களோட ஜாப் ஷார்ட் லிஸ்டிங் வந்து 10 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ரெக்ரூட்டர் கூட டேரக்டாகவே வந்து சாட் பண்ணிக்க முடியும். இது மூலமா நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் பேரியர் வந்து கம்மி பண்ணுறீங்க. அண்டு உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணணுன்றதை நீங்கள் வந்து அந்த சாட்லேயே வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் அப்ளை பண்ணி தான் வந்து சுபம்ன்றவர் 15 டேஸ்க்குள்ளே 3 ஜாப் ஆஃபர் வந்து கிராக் பண்ணார். அண்டு இதில் வந்து கான்டெஸ்ட்மே வந்து உங்களுக்கு நடத்துவாங்க. கான்டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதில் ஜெயிக்கிறது மூலமா உங்களால் மேக் புக்கு, கிண்டில், இந்த மாதிரி நிறைய ப்ரைஸஸ் வந்து வின் பண்ண முடியும். ரீசெண்டாக ரியா கூட வந்து ஐபேட் வின் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் லெவல் எப்படி லாகின் பண்ணுறது, ஒரு சின்ன குவிக் டெமோ கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர் வந்து போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஓடிபி வரும், ஓடிபியை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் வந்து ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபோட்டோ இப்போயே அப்லோட் பண்ணனாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் நெக்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போடுங்க, இல்லைனா வந்து உங்களோட எஜுகேஷன், ப்ராஜெக்ட்ஸ், அவார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணுங்கள்.
உங்களோட கரண்ட் கம்பெனி நேம் வந்து அதிலே சஜஸ்ட் பண்ணால் அது வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போலேருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, எவ்வளோ நாளாக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் அண்ட் தென் உங்களோட கரண்ட் ஜாப் டைட்டில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு, இதில் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் வந்து சும்மா டைப் பண்ணுறேன், பட் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக உங்களோட டிஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் நீட் அண்ட் டைடியாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களோட ரெசியூமே அவங்களே வந்து ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா 3 dot கிளிக் பண்ணி எடிட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு உங்களோட ஆட் போட்டோ அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோட்டோமே வந்து சேவ் ஆகிடும். இதே மேனரில் நீங்கள் வந்து இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் மட்டும் போதும், உங்களோட சைனப் வந்து முடிஞ்சிடும். ஸோ வேறு என்னங்க வேணும், டெக்காக இருக்கட்டும் நான் டெக்காக இருக்கட்டும், நெக்ஸ்ட் லெவலில் போய் சைனப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே வந்து அங்கேருந்தே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் லெவல் ஆப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சோல். இப்போ கன்சோல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபுல்லாக பஞ்ச் ஆஃப் எரர்ஸ் இருக்குது, இங்கே வந்து வார்னிங்ஸ் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் அண்ட் வார்னிங்ஸ் எப்படி நம்ம பண்ணுறது அண்ட் டேபிள்ஸ் எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து console.log அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே இந்த இடத்துல தான் பிரிண்ட் ஆகும். அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்டு டேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்சோல் டேப் ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், ஈவன் பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை பற்றியும் நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்தது சோர்சஸ் டேப். சோர்சஸ் டேப்ல வந்து நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் போல உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டாக ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு மேலேயும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுன்னா கீழே அட்வான்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னொரு வீடியோவுமே வந்து கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ சோர்சஸ் டேப்ல நம்ம என்ன பார்ப்போம் பார்த்தீங்கன்னா டீபகர் எப்படி யூஸ் பண்ணுறது, டீபகர்னா என்னது, அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இந்த டேப் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு ஃபேவரட்டான டேப்னு சொல்கிறத விட ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டேப். அதுக்கடுத்து வந்து நெட்வொர்க் டேப். நெட்வொர்க் டேப் வந்து இது வந்து கம்பேர்ட் டு ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட், பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேப் வந்து இதுதான். இதில் ஃபில்டர்ஸ் எப்படி பண்ணுறது, வாட்டர் ஃபால்னால் என்ன, அதுக்கப்புறம் வந்து இதில் எப்படி வந்து நம்ம 2G வந்து சிமுலேட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ் டேப் பெருசாக பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகாது. அதுக்கடுத்தது மெமரி டேப். மெமரி டேப்பில் வந்து எப்படி ஹீப்பு ஷார்ட் ஸ்னாப்ஷாட்லாம் எடுக்கிறது அப்படின்றத முடிஞ்சால் பார்க்கலாம், இல்லைனா அது இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் டேப். அப்ளிகேஷன் டேப்பில் தான் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுற குக்கீஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும், அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் தென் செக்யூரிட்டி டேப். செக்யூரிட்டி டேப்பில் வந்து உங்களுக்கு என்னென்ன செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் இருக்குது, அதுலேருந்து என்னென்ன உங்களால் எப்படி சர்டிஃபிகேட் பார்க்க முடியும் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். தென் லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். உங்களோட வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு லைட் ஹவுஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அது எப்படி வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்டர். ரெக்கார்டர் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண மாட்டோம், இது வந்து பேசிக்கலி ஃபார் ஆட்டோமேஷன். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வீல் ஸ்டார்ட் வித் எலமெண்ட்ஸ் டேப். ஸோ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நான் ஒன் செகண்ட் வந்து சொல்கிறேன். ஏதோ ஒரு வெப்சைட், நீங்கள் எந்த வெப்சைட் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ என்னோட ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் எடுத்திருக்கேன், இது என்னோட அப்ளிகேஷன் தான், நான் பண்ணது தான். ஸோ இதில் வந்து நான் இப்போ ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன், இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இன்ஸ்பெக்ட்னு கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து பெருசு பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு வந்து இந்த சைடில் இருக்க அப்ளிகேஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஸோ இங்கே இருக்க தான் எனக்கு முக்கியம். ஸோ இதில் வந்து நிறைய எப்படி சொல்கிறது டேப்ஸ் இருக்கும். இது இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நான் ஹோவர் பண்ணுறேன். ஹோவர் பண்ணுறப்போ ஆரஞ்ச் கலரில் தெரியுதுல, இதுதான் வந்து மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து மேலே க்ரீன் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து பேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்ஜின்ஸ் அண்ட் பேடிங்கை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஹோவர் பண்ணி அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். சம்டைம்ஸ் வந்து ஒரு சில விஷயம் வந்து ஹோவர் ஃப்ளோ ஆகும், அதெல்லாம் எப்படி பார்க்கணும்னு வச்சிங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோவர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் ரிகர்சிவ்லி அப்படின்னு ஒன்று இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடும் கீழே. இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் அது சின்னதாகிடும், திருப்பி நான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் அதை கிளிக் பண்ணி நான் தனித்தனியாக பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸ்பேண்ட் ரிகர்சிவ்லின்னு சொன்னால் எனக்கு மொத்தமாக எல்லாமே வந்துடும். ஸோ நான் எது மேலே ஹோவர் பண்ணுறனோ அந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு இங்கே ஹைலைட் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன ஸ்கேம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமேசான் எடுத்துக்கோங்க. அமேசானில் வந்து நான் ஃபோன்ஸ் வந்து சர்ச் பண்ணுறேன், ஏதோ ஃபோன் வந்து சர்ச் பண்ணுறேன். இப்போ இந்த Redmi A2 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து நான் இதை இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். இன்ஸ்பெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் 5299 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஒரு பட்டன் இருக்குல்ல, இதுதான் வந்து செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டு செலக்ட் அ ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் இந்த பட்டன் நம்ம யூஸ் பண்ணுவோம், இங்கே இருக்கும் இந்த கார்னரில். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதை செலக்ட் பண்ணுவோம் அது மேலே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அது ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து 5200 இருக்கு பதிலாக நான் 1 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து 1 rupees இந்த விஷயம் வந்து சேலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டாலுமே பிரச்சனை இல்லை. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நாலு பின்னா நான் யார்கிட்டயாவது வந்து ஃப்ளாஷ் சேல் வந்துருக்கு, 1 rupees வந்து விற்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு நினச்சேன்னா என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ப்ராங்க் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய ப்ரோஜனம் கிடையாது. பேஜ் வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த $1 போயிடும். ஸோ தட்ஸ் அபவுட் மாடிஃபைங் த எலமெண்ட். இது வந்து நீங்கள் டேரெக்டாக யூஐ யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணுறதுக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் டு அவர் கேஸ். இங்கே வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு இருக்குது, நான் வந்து
சும்மா ஒரு பெரிய நேம் கொடுத்தனா என்னென்ன என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓவர் ஃப்ளோ நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஓவர் ஃப்ளோ நடக்கிறத நான் வந்து சிமுலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இங்கேயே வந்து நான் டேரெக்டாக வந்து மாற்றி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய எலமெண்ட் டேப்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறீங்கன்னா நான் இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் ஆன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. பிரேக் ஆன் சப்டி மாடிஃபிகேஷன் ஆட்ரிபியூட் மாடிஃபிகேஷன் நோட் ரிமூவல் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி உங்களால் HTML வந்து மாடிஃபை பண்ண முடியும். அப்படி நீங்கள் மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணுற டைமில் வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் வைக்க முடியும். பேசிக்கலி இதை டெலீட் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்கிறாங்க. பிரேக் பாயிண்ட்னா என்ன நீங்கள் யோசிக்கலாம், பிரேக் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் ஒரு 100 லைன் கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 50வது லைனில் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா 50வது லைனில் நீங்கள் பிரேக் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று வைக்கலாம். அப்போது மேலேருந்து வர கோடு கரெக்டாக 50th லைனில் ஸ்டாப் ஆகிட்டு அங்கே இருக்க வேரியபிள்ஸ் கரெக்டாக லைவாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டும். இது பேர் தான் வந்து பிரேக் பாயிண்ட்டு. நீங்கள் ஜாவா இருந்தாலும் சரி இல்லை ஜாவாஸ்கிரிப்ட் இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இதில் வந்து பிரேக் ஆன் சப்ட்ரி மாடிஃபிகேஷன் சொல்கிறேன்னா இதுக்கு கீழே ஏதாவது மாடிஃபிகேஷன் ஆனால் ட்ரிகர் பண்ண ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து டேரெக்டாக வந்து மாறும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா யூடியூப்ல என்னோடய ஒன் ஆஃப் த வீடியோ எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த வெப்சைட்லேருந்து இதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்றனால இதில் வந்து சப்ட்ரி மாடிஃபிகேஷன் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பிரேக் ஆன் நோட் ரிமூவல் ரெண்டுமே நான் கொடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படின்னா இங்கே பாருங்கள் எனக்கு வந்து டீபகர் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ இந்த டீபகர் என்ன பண்ணுன்னா எந்த கோடுனால என்னோடய இது வந்து இப்போ மாடிஃபை ஆகியிருக்கு கரண்ட்டாக இதில் பார்த்தீங்கன்னா HE அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து மினிஃபைட் வெர்ஷன். ஸோ இதில் வந்து எனக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் வந்து இருக்கோ அது வந்து நான் டேரெக்டாக ஹோவர் பண்ணனா என்னால் வந்து அதில் வேல்யூஸ் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நான் இங்கே வந்து எலமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அது என்ன எலமெண்ட் அப்படின்னு பார்க்குது. இஸ் கனெக்டட் வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்கு. அண்ட் இந்த ஹெச் அப்படின்ற வேரியபிள் வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்கு. இப்போ இதுக்கு மேலே இருக்க ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு இ அப்படின்ற வேரியபிள் என்ன கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்னால் ஃபுல்லாக அதாவது பேசிக்கலி இந்த ப்ரோக்ராமை நான் பாதியிலே அப்படியே ஸ்டாப் பண்ணி நீ காட்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பட்டன் இருக்குல்ல இதுதான் வந்து ப்ளே பட்டன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வந்து அடுத்த பிரேக் பாயிண்ட் வரைக்கும் இது ஓடிடும். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ரெண்டு மூணு தடவை இங்கே வந்து கண்ட்ரோல் வர்றதுனால நம்ம பிரேக் பாயிண்ட் அங்கேயே வந்துட்டு இருந்திருக்கு அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் டிலீட் ஆக போகுது அப்படின்னா அது எப்படி நீங்கள் டிலீட் பண்ணுறீங்கன்னு கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸோ இப்போ வந்து அமேசான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பிரேக் ஆன் சப்ட்ரி மாடிஃபிகேஷன் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எனக்கு பிரேக் ஆனாலும் பரவாயில்ல இல்லை எனக்கு வந்து நோட் ரிமூவ் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு வந்து ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன் அது எந்த கோடால் ஆகுதுன்னு என்னால் எனக்கு இங்கே டேரெக்டாக வந்து அவுட்புட் வந்துருச்சு. இங்கே போயிட்டு நான் ஹோவர் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த வேரியபிள்ஸ் இருக்குது. பின்ற வேரியபிள் ஒன்று வச்சுருக்காங்க, அப்புறம் எஃப்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுருக்காங்க. அதில் தான் பாருங்கள் எல்லா கெரோசலோட எலமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களால் டீபக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ வந்து டீபக்கிங்கில் சில விஷயங்கள் இருக்குது, அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு டீபக்கிங் செக்ஷனில் பார்க்கலாம். இப்போ வந்து எலமெண்ட் டேபை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு வரலாம். ஸோ திஸ் இஸ் கால்டு சப்ட்ரி மாடிஃபிகேஷன் ஆர் நோட் ரிமூவல். இதுக்கு வந்து நீங்கள் எலமெண்ட்ஸ் டேபை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து எனக்கு டேரெக்டாக வந்து என்னோடய கலர்ஸ் எல்லாம் மாற்றணும். எனக்கு வந்து CSS-ஐ ரியல் டைமில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து இதோட கலர் வந்து எனக்கு வேறு கலரில் பச்சை கலரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே போய் ஹோவர் பண்ணுறேன். ஹோவர் பண்ணதுக்கப்புறம் அந்த பட்டன் செலக்ட் ஆகிடுச்சு. இங்கே போயிட்டு எனக்கு பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணுமோ நான் இங்கேயே வந்து நான் மாற்றி பார்க்கலாம். ஸோ அந்த CSS-ஓட வேல்யூவை நான் மாற்றுறேன். பேசிக்கலி நான் எந்த கலருக்கு வேணால் வைக்கலாம். இப்போ பாருங்கள் நான் பிங்க் அந்த கலருக்கு வந்து மாற்றி பார்க்குறேன். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் நான் டெய்லி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ எனக்கு வந்து சும்மா என்ன பார்க்குறேன்னா இந்த டே வியூ அப்படின்ற இருக்கிறதோட சைஸை வந்து எனக்கு மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு போட்டுட்டு ஒரு 50 பிக்சல்ஸ் அப்படின்னு வச்சேன்னா இங்கே பாருங்கள் எனக்கு ரியல் டைமாக மாறுது. ஸோ எனக்கு வந்து நான் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு கோட் அடிச்சுட்டு அதை கம்பைல் ஆகி அப்புறம் நான் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கறதுக்கு பதிலாக நான் இங்கேயே வந்து சும்மா பார்த்துப்பேன். ஸோ எனக்கு வந்து அதுக்கப்புறம் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும் க்ரோம்லையுமே இருக்கும். இந்த பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸஸ் வந்து மாற்றி பார்த்துக்கலாம். அலைன் ஐட்டம் எப்படி இருக்கும், இல்லை ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னு வச்சா எப்படி மாறும். இங்கே பாருங்கள் இது வந்து நடுவில் இருக்கிறது பதிலாக மேலே வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் லைவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டன்ஸ்லாம் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதுக்காகவும் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க டெவலப்பர் டூல்ஸ். இப்போ வந்து நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன் நம்ம நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணதுனால. ஸோ பேசிக்கலி அந்த வியூ வந்து நான் வர வச்சிடறேன். இப்போ எலமெண்ட்ஸ்லேயே அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹவு டு செட் ஹோவர் ஸ்டேட். இங்கே பாருங்கள் நான் ஹோவர் பண்ணுறேன். இந்த டைமில் வேறு கலர் இருக்குது. எனக்கு ஹோவர் பண்ணியிருக்கப்போ அந்த கலர் என்ன அப்படின்னு நான் பார்க்கணும்னு நினச்சேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்னு கொடுத்தேன்னா அந்த எலமெண்ட் வந்து எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோர்ஸ் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதனால் என்ன பண்ணலாம்னா நான் இந்த ஸ்டேட்டை வந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் ஃபோர்ஸ் பண்ணி அப்படி நிறுத்தி வைக்க முடியும். இப்போ பாருங்கள் ஹோவரில் இது என்ன கலரில் இருக்கோ அந்த கலரே காட்டும். வேறு ஒரு இதை நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்னோட ஃபோர் ஸ்டேட் வந்து நான் ஆக்டிவ் ஹோவர் ஃபோக்கஸ் விசிட்டட் அந்த மாதிரி நான் என்ன வேணுமோ அதை வச்சுக்கேன். ஸோ இப்போ நான் ஹோவர்னு கொடுத்தனா எனக்கு சாம்சங் ஹோவர் ஆனால் எப்படி இருக்கும். இப்போ வந்து இந்த வீக்லி வியூ வந்து எனக்கு ஹோவர் பண்ண ஆனால் இங்கே பாருங்கள் ரைட் கிளிக் பண்ணோன்னே எனக்கு போயிடுச்சு. நான் ஒரு நான் இங்கேயே மோஸ்ட் வச்சுட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு
எனக்கு தேவையான ஃபோர் ஸ்டேட் கொடுத்து நான் வந்து ஹோவர் அப்படின்னு கொடுத்தா எனக்கு அது ஹோவர் ஸ்டேட்லேயே இருக்கும். அப்போ அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதை ஆக்டிவில் வைக்கணும் அப்படின்னு நினச்சினா ஃபோர் ஸ்டேட்டில் போயிட்டு நான் அதை ஆக்டிவில் வைப்பேன். ஸோ ஆக்டிவில் இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து உங்களால் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து லைவாக எதனா சிஎஸ்எஸ் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல போய் டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இருக்கிற எல்லா ஃபாண்ட்டையுமே மாற்றணும். இப்போ இங்கே நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஸ்டார்ன்னு போட்டு நான் ஒரு ஃபான் ஃபேமிலி போட்டிருக்கேன். அதாவது இது வந்து இந்த ஸ்பெசிஃபிக்கான டிவ்வுக்குன்னு எழுதுன ஒரு சிஎஸ்எஸ். இங்கே பாருங்கள் ஸ்டார்னு போட்டு நான் போட்டிருக்கேன். அப்போ வந்து எல்லா ஃபான் சைஸுமே எல்லா ஃபாண்ட்டுமே வந்து நான் ஒரு ரொபோ மோனோக்கு நான் மாற்றணும்னு வச்சுக்கேன். இங்கே நான் மாற்றிட்டேன்னா எனக்கு இந்த வெப்சைட்டில் இருக்க எல்லா ஃபாண்ட்டும் மாறிடுச்சு. பாருங்கள் இங்கே மாறிடுச்சு, இங்கே மாறிடுச்சு, ஃபாண்ட்டு மாறிடுச்சு, தெரியுதுங்களா? ஸோ இங்கே போயிட்டு நான் வந்து டைம்ஸ் நியூ ரோமன் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா பாருங்கள் இப்போ எனக்கு டைம்ஸ் அப்படின்னு போட்டால் எனக்கு டைம்ஸ் நியூ ரோமன் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் லைவாக ஒரு சிஎஸ்எஸ் அப்டேட் பண்ணி பார்க்கணுன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து கன்சோல் டேப். கன்சோல் டேப் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேப். நீங்கள் வந்து கன்சோல் டாட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவாஸ்கிரிப்டில் ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா அது வந்து இங்கே தான் வரும். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்சோல் லாக் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து கன்சோல் டாட் லாகு அப்படின்னு போடுவோம். இதில் வந்து ஹலோ தேர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இது வந்து கன்சோல் டாட் லாக். அடுத்தது கன்சோல் டாட் எரர். கன்சோல் டாட் எரரில் நம்ம என்னென்னலாம் டைப் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து ஒரு எரராக வரும். திஸ் இஸ் இங்கே பாருங்கள் இது வந்து எரர் மாதிரி வந்திருக்கு. ஸோ எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு வரும். ஸோ அனானிமஸ் மெசேஜ், அதாவது நீங்கள் இங்கே டைப் பண்ணி ஏதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னா அது வந்து விஎம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து ரெப்ரசன்ட் ஆகும். விச் மீன்ஸ் வேர்ச்சுவல் மிஷின், உங்கள் ப்ரௌசர் தான் வந்து அந்த மாதிரி சொல்லுது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கன்சோல் டாட் வான் அப்படின்னு ஒன்று இருக்கும். வான் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறீங்க, இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, பட் ஃபியூச்சரில் இதனால் பிரச்சனை வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். திஸ் இஸ் அ வார்னிங் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ திஸ் அ வார்னிங் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்சோல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது இல்லாமல் இதில் வந்து அடுத்த டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. டேபிள்குள்ளே வந்து நீங்கள் ஜேசான் ஃபார்மேட் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் ஒரு பஞ்ச் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்கேன். அந்த டேட்டா வந்து கரெக்டாக எனக்கு அழகாக ஃபார்மெட் ஆகி யூசர் ஐடி இந்த இது ஐடி வந்து இப்படி இருக்குது, டைட்டில் இப்படி இருக்குது அப்படின்னு வருது. பட் ஆனால் இது வந்து நான் நார்மலாக கன்சோல் டாட் லாக் போட்டேன்னா எப்படி வரும்னு பாருங்கள். ஸோ நார்மலாக கன்சோல் லாக் போட்டேன்னா எனக்கு இப்படி தான் வரும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கன்சோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் லெவல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். டிஃபால்ட்டாக வந்து வேர்போஸ் வந்து காட்ட மாட்டாங்க, மற்ற எல்லா டைப்ஸும் காட்டுவாங்க. இப்போ எனக்கு வந்து வார்னிங்ஸ் மட்டும் காட்டவே கூடாதுன்னா நான் அதை டிக் பண்ணி விட்டேன்னா எனக்கு வார்னிங்ஸ் காட்டாது. இன்ஃபோவே எனக்கு காட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு லாக் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து அந்த அவுட்புட் எதுவுமே காட்டாது. எனக்கு வந்து எரர்ஸ் காட்டக்கூடாது, எனக்கு வந்து எல்லா இன்ஃபோவும் காட்டணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஃபோ மட்டும் நான் காட்டுற மாதிரி வச்சுப்பேன். ஸோ இது வந்து நம்மளோட சின்டாக்ஸ் எரர். ஸோ இது வந்து காட்ட தான் செய்யும், இது வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. பிரிண்டான எரர் மெசேஜஸ் வந்து எனக்கு காட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வந்து எரர்ஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் கன்சோல் டேப். அதுக்கடுத்து இங்கே டாப் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து எந்த ஃபைலிலேருந்து எனக்கு வந்த எரர் வேணும் அப்படின்னு நினச்சாலே என்னால் பண்ண முடியும். நான் வந்து நிறைய எக்ஸ்டென்ஷன் வச்சிருப்பேன், எனக்கு எக்ஸ்டென்ஷனால சில எரர் வரும், அது மட்டும் நான் பார்க்கணும்னு நினச்சேன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் நான் கிளிக் பண்ணி நான் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே நிறைய எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன், கிராமர்லி எக்ஸ்டென்ஷன் நான் கிளிக் பண்ணேன்னா அதனால் வந்து எரர்ஸ் மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நான் டாப்னு வச்சுட்டேன்னா இந்த மொத்த வெப்சைட்டுமே வந்து கவர் ஆகும். அதுக்கடுத்தது இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 1 அப்படின்னு போட்டிருக்கலாம். இந்த ராங் சிம்பிள் போட்டிருந்தா அது வந்து எரர்ஸ்னு அர்த்தம். அதாவது நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டில் இது வரைக்கும் ரெண்டு எரர் வந்திருக்கு, அதாவது இங்கே ஒன்று இங்கே ஒன்று கரெக்டாக காட்டியிருக்கு. அப்புறம் ஒரு வார்னிங் வந்திருக்கு, அதாவது இந்த வார்னிங். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு கன்சோல் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து டைப் பண்ணதே வந்து திருப்பியும் டைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக நிறைய டைப் பண்ணிட்டீங்க, கன்சோல் டாட் லாக் அப்படின்னு போட்டுட்டு நான் வந்து ஒரு இதை பிரிண்ட் பண்ணுறேன், கமா கொடுக்குறேன், பிரிண்ட் பண்ணுறேன், கமா கொடுக்குறேன், பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து இப்போ இதில் இந்த டேட்டாவை மட்டும் மாற்றணும், ஆனால் இங்கே போய் என்னால் டைப் பண்ணால் எதுவுமே டைப் பண்ண முடியாது. ஸோ நான் அப்போ என்ன பண்ணுவேன்னா அப்பு பட்டன் இருக்கும் உங்களோட கீபோர்டில் இருக்க, அப்போ ஏரோ இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கடைசியாக நீங்கள் டைப் பண்ண மெசேஜ் வரும். நீ உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருக்க மெசேஜ்னா அப்போ அப்போ திருப்பி திருப்பி அழுத்திட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து உங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து எனக்கு இப்போ வந்து யூசர் ஐடி வந்து 2 வேணும்னா நான் இப்போ மாற்றிட்டு நான் திருப்பி லாக் போட்டேன்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி வந்துருச்சு. யூசர் ஐடி அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி 2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களால் வந்து கன்சோல் ஸ்டேட்மெண்ட்ஸை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து கன்சோல் டேப். நான்
வந்து என்னோட அப்ளிகேஷனில் ஏதாவது லாக் போட்டிருந்தனாலும் அது வந்து இங்கே வந்து விடும். ஸோ அதையுமே நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் நான் ரெண்டர் பண்ணுறது வந்து நான் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால் வந்து எனக்கு ஒரு ஒரு தடவை நான் இந்த வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ டேட்டா வந்து சர்வர்லேருந்து வருது. ஸோ இப்போ வந்து இவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையும் எனக்கு வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேர் ஆர் டூ டைப்ஸ். ஒன்று வந்து கன்சோல் டாட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். கன்சோல் டாட் கிளியர் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் கால் பண்ணிவிட்டிங்கன்னா மொத்தமாக கிளியர் ஆகிடும். இல்லைனா இந்த இடத்துல இந்த பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து கன்சோல் கிளியர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக திருப்பி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நான் ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஏதோ ஒரு ஏபிஐ கால் ட்ரிகர் பண்ணி விடுறேன். ஆ, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏபி கார்டு ட்ரிகர் ஆகியிருக்கு. அதுலேருந்து வந்த டேட்டாஸ் வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் என்னோட அப்ளிகேஷனில், அதனால் வந்து இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டீபக்கர் வச்சு அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சோர்சஸ் டேபுக்கு வந்து வந்துடுவோம். சோர்சஸ் டேபுக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இருக்க எல்லா ஃபைல்ஸுமே வந்து காட்டும். இங்கே வந்து நான் என்னோட வெப்சைட்டோட நான் வந்து கிளிக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து கண்டென்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கும். கண்டென்ட் ஸ்கிரிப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்டென்ஷன் எல்லாமே கண்டென்ட் ஸ்கிரிப்ட்ன்னு காட்டும். இங்கே பேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேஜுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட சிஎஸ்எஸ் இருந்திருக்கு, என்னோடய ஜேஎஸ் வந்திருக்கு, என்னோட மீடியா வந்திருக்கு. அதில் நான் கிளிக் இதை பாருங்கள், என்னோடய லோகோ இமேஜஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா என்னோடய இங்கே இருக்க இமேஜ் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ரெண்டர் ஆகியிருக்கு. ஸோ பேசிக்கலி உங்களோட லோக்கலில் இருக்க ஃபைல் ஸ்ட்ரக்சரை ஆக்சுவலாக எங்கேயுமே உங்களால் பார்க்க முடியும். இப்போ நான் ஆப் ஜேஎஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் தான் வந்து நான் என்னோடய எல்லா விஷயங்களும் வந்து பண்ணியிருப்பேன். நான் வந்து ஏபிஐ கால் அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே. ஸோ இங்கே வந்து நான் கம்போனன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து சைட் பார் கம்போனண்ட்டில் தான் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு ஏபிஐ கால் ட்ரிகர் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு இது வந்து ரொம்ப பழைய போடு, எனக்கு வந்து தெரியல கரெக்டாக எந்த இடத்துல வந்து எனக்கு ஏபிஐ ட்ரிகர் ஆகுது அப்படின்றது தெரியல. ஸோ நான் அப்போ என்ன பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து நெட்ஒர்க் டேக்கு போங்க. நெட்ஒர்க் டேக்கு போனதுக்கப்புறம் திருப்பி வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து நெட்ஒர்க் டேப் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சோர்சஸ் வந்தோன்னா நமக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிட்டு நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் இத்தனை ஏபிஐ கால்ஸ் போயிருக்கு. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேவியூ கிளிக் பண்ணுறேன். டேவியூ கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு விஷயம் போயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ஏபிஐ கால் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இப்படி எனக்கு காட்டுது. இதில் வந்து இனிஷியேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் கிளிக் பண்ணேன்னா இந்த ஏபிஐ கால் எந்த இடத்துலருந்து ஃபயர் ஆயிருக்கேன்னு எனக்கு காட்டிடும். அதுவே பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக சோர்சஸ் டேப்பில் போயிட்டு சைட் பார் டாட் ஜேஎஸ்ன்ற ஃபைலை ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து இந்த லைனில் தான் எனக்கு ஏபிஐ கால் ட்ரிகர் ஆகுதுன்னு எனக்கு காட்டுது. ஸோ நான் இந்த இடத்துல தான் அந்த கன்சோல் டாட் லாக் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம நினச்சா அதை மாடிஃபை கூட பண்ண முடியும் எப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த நம்பர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து டீபக்கர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த டீபக்கர் பாயிண்ட் தான் வந்து பேசிக்கலி உங்களை ஸ்டாப் பண்ண வைக்குது. டேவை ட்ரிகர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபேஸ்புக் கிளிக் பண்ணிவிட்டு நான் டேன்னு கிளிக் பண்ணனா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து டீபக்கர் பாயிண்ட் வந்துருச்சு கரெக்டுங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஜேசான்றது வந்துருச்சு. நான் வேணும்னா இப்போ வந்து கோட் எனக்கு இங்கே நிற்கிது. இப்போ நான் ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணுன்னா இங்கே வந்து நான் கன்சோல் டாட் லாகின் போட்டுட்டு என்னோடய ஜேசானை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஹோவர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த அங்கே நம்ம பிரிண்ட் பண்ணோம்ல அந்த டேட்டா எல்லாமே எனக்கு இங்கேயே கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணவும் பார்த்துக்கலாம். இதை வந்து நான் மாடிஃபை பண்ணாலும் நான் வந்து இதை மாடிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஜேசான் டாட் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு வருது. ஸோ நான் இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். எனக்கு இந்த கோட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இங்கே வந்து நாலு பட்டன்ஸ் இருக்குது. இது என்னன்னா வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும். இமீடியட்டாக இந்த ஃபைலில் இருக்கிற நெக்ஸ்ட் லைனுக்கு போகணுன்னா இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுவோம். இது வந்து ஸ்டெப் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளே ஏதாவது ஃபங்க்ஷன் கால் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போ அப்படின்ற மாதிரி. அதாவது நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், ஃபங்க்ஷன் ஒன், ஃபங்க்ஷன் டூவை வந்து கால் பண்ணுது அப்படின்னா நான் வந்து ஸ்டெப் ஓவர் கொடுத்தேன்னா அந்த கால் இருக்குல்ல அதுக்கு அடுத்த லைன் போயிடும். டேரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் போய் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வந்து அடுத்த லைனுக்கு போயிடும். பட் ஆனால் ஸ்டெப் இன் டூ அப்படின்ற இந்த பட்டன் அழுத்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் டூக்குள்ளே வந்து நமக்கு வந்து கால் போயிடும். அந்த டைமில் வந்து ஃபங்க்ஷன் டூவில் நம்ம என்ன நல்லா டீபக் பண்ணுவோம் பண்ணிக்க முடியும். இது வந்து இப்போ உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்து உங்களுக்கு ரியல் டைமில் எப்போ யூஸ் கேஸ் வருதோ அந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ஆகும். சும்மா எல்லா பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ இது வந்து ஸ்டெப் அவுட். ஸ்டெப் அவுட் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கீங்க, அது வந்து அன்வான்ட் ஃபங்க்ஷன், அதுலேருந்து உங்களுக்கு வெளியே போகணும், உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபைல்குள்ளே போயிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து ஸ்டெப் அவுட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அதுக்கடுத்தது இந்த பட்டன். இந்த பட்டன் வந்து ஸ்டெப் இஸ் நத்திங் பட் இதுலேயே வந்து ஒரு லைன்லேயே வந்து நாலஞ்சு இது இருக்கும் பார்த்தீங்களா, கன்சோல் டாட் லாகுன்னு கொடுக்குறோம். அப்போ கன்சோலுன்றது ஒரு வேரியபிள் தானே, அதில் ஏதோ ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டெப்புன்னு கொடுங்க. ஸோ இப்போ வந்து நான் இங்கே வரேன். இதுக்கு வந்து நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் லைன் போகணுன்னு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே எதுக்குமே இந்த இடத்துக்கே எனக்கு வரல, ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுனால. ஸோ அடுத்தடுத்த லைன் நான் போகிறேன். இப்போ வந்து ரெண்டு அறையை வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது வந்து சும்மா கிடக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இதை வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். ஹைட்ரேட் பண்ணி இந்த அரேக்குள்ளே வந்து நம்ம புஷ் பண்ணுறோம். சோஃபார் வந்து நம்ம என்ன புஷ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணு வேல்யூஸ் புஷ் பண்ணியிருக்கோம். அரே டூ அப்படின்ற இடத்துல வந்து மூணு வேல்யூ வந்து புஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே நீங்கள் நினச்சிங்கன்னா கன்சோல் டேப்பில் போயிட்டு இதோட வேல்யூஸை கூட நீங்கள் வந்து மாற்ற முடியும். ஸோ அதுவுமே வந்து பாசிபிள்.
இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அது தரணும்னு நினச்சேன்னா வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து புரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து முடிஞ்சால் வந்து அட்வான்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இதுக்கு ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கோப்னு ஒன்று இருக்கும், நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்கோப். லோக்கல் ஸ்கோப்னா இந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனுக்குள்ள என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திஸ்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அரே அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அரே டூன்ற வேரியபிள் இருக்குது, அப்புறம் ஜேசான் அப்படின்ற வேரியபிள் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் க்ளோஷர் அப்படின்னா வந்து இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் இல்லாமல் இதை கால் பண்ண ஃபங்க்ஷனோட வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து செட் ஆகியிருக்கும். இதுதான் வந்து க்ளோஷர்னு சிம்பிளாக சொல்லலாம். அதுக்கடுத்து குளோபல் அப்படின்னு ஒன்று இருக்குது. குளோபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த விண்டோ, அலர்ட்டு, நேவிகேஷன் இந்த மாதிரி ப்ரௌசர்கிட்டேருந்து கொடுக்குற எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ரைஸ் ஆகியிருந்தால் அதுதான் வந்து குளோபல் அப்படின்னு சொல்லுவோம். இதான் குளோபல் ஸ்கோப்பிங்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அது கால் ஸ்டாக் அப்படின்னு ஒரு இருக்கும். கால் ஸ்டாக் அப்படின்னா இந்த ஆக்டிவ் டே அப்படின்ற ஃபங்க்ஷனை யாராவது ஒருத்தவங்க கால் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. ஸோ அந்த ஃபங்க்ஷனை யார் கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபங்க்ஷனும் இங்கே வந்து காட்டும். இந்த எக்ஸாம்பிளில் நம்மளால் இல்லைன்றதுனால அது வந்து நம்மளால் பார்க்க முடியல. ஸோ இப்போ வந்து ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் வந்து இந்த கால் ஸ்டாக் வந்து நிற்குது. இப்போ நான் இதை ஓட்டி விட்டுட்டேன்னா எனக்கு வந்து அந்த இது போயிடும், கால் ஸ்டாக் வந்து எம்டி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து சும்மா வேறு ஒரு இதை ட்ரிகர் பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து திருப்பி நமக்கு கால் ஸ்டாக் வந்து பாப்புலேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து டீபக்கர் இருக்கிறப்ப தான் அந்த கால் ஸ்டாக் வந்து காட்டும். ஏன்னா நீங்கள் நிறுத்தி வச்சிருக்கீங்க, இந்த டைமில் என்ன கால் ஸ்டாக் நடந்திருக்கு, என்னென்ன கால்ஸ், எந்தெந்த ஃபங்க்ஷன் உள்ளே காலாக இருக்குன்றதை காட்டும். பார்க்கணும் நினச்சிங்கன்னா இங்கே வந்து பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து முக்கியமாக ஒரு ஃபீச்சர், இது நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுற ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் ஆன் அன்காட் எக்ஸப்ஷன் ஆர் பாஸ் ஆன் காட் எக்ஸப்ஷன். ஸோ பாஸ் ஆன் அன்காட் எக்ஸப்ஷன் அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தது உங்கள் ஃப்ரெண்டில் அப்படின்னா அதை வந்து நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி அங்கே டீபக்கர் எடுத்துகிட்டு வந்து நிற்கணும் அப்படின்னா பாஸ் ஆன் அன்காண்ட் எக்ஸப்ஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாலு பின்ன வந்து நீங்கள் ஒரு கோட் எழுதிட்டீங்க, ரெண்டு வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு எரர் நடக்குது, அது எங்கே நடக்குது உங்களுக்கு தெரியவே தெரில, பட் ஆனால் எரர் மெசேஜ் வந்து கன்சோலில் விழுந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த டைம் நீங்கள் போய்ட்டு ஒன்று ஒன்றா தேடலாம் தேவையில்லை. இதை வந்து நீங்கள் சும்மா ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து சும்மா உங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். எரர் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் பாஸ் ஆகிடும். இந்த இடத்துல இப்போ ஆன மாதிரி பாஸ் ஆகிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்துடும், கண்ட்ரோல் வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வேரியபிள் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி அதை டீபக் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி இந்த டேப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்து டீபக்கிங் தான் யூஸ் ஆகுது. அண்டு நம்ம நினச்ச இன்னொரு சில விஷயங்கள் கூட பண்ணலாம். என்னென்னா வந்து இதுலேயே வந்து நம்மளால் வேல்யூஸை வந்து மாற்ற முடியும். ஏஆர்ஆர்ன்னு இருக்கிறத ஏஆர்ஆர் ஏஏ அப்படின்ற மாதிரி நான் வந்து மாற்ற முடியும். மாற்றிட்டு இதை சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல சேவ் ஆகிடும். எனக்கு இந்த ஃபைலை நான், அதாவது இந்த வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுற வரைக்குமே இந்த ஏஏன்ற வேரியபிள் தான் யூஸ் ஆகும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பாஸ் ஆன் அன்காட் எக்ஸப்ஷன் வந்து ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்து சும்மா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஆனால் சும்மாவே வந்து ஒரு எரர் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், டாம் எக்ஸப்ஷன் ஃபெயில்டு டு ரீட் த ரெடி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன் அடிச்சிருக்கு. ஆனால் அந்த எக்ஸப்ஷன் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹேண்டில் பண்ணதுனால நமக்கு வந்து பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல. அதனால் இந்த மாதிரி சில எக்ஸப்ஷனை உங்களுக்கே தெரியாமல் வந்து பின்னாடி நடந்துட்டுருக்கு, அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அண்ட் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நினச்சா இதோடய வேல்யூஸுமே வந்து மாற்ற முடியும். மாற்றி அதை சேவுமே பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து ஓவர் ரைட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓவர் ரைடுமே பண்ண முடியும். உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்டையும் இதையும் சிங்க் கூட பண்ண முடியும். அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட், இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படாது. தேவைப்பட்டுச்சுன்னா கீழே அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ யா, தட்ஸ் ஃபார் த சோர்சஸ் டேப். அடுத்து நெட்ஒர்க் டேப். இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டேபு. இதில் வந்து இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். மேபி இந்த இடத்துல வந்து டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப்டவுன் இருந்தாலும் இருக்கும். ஏன்னா குரோமில் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான யூஐ வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ரிசர்வ் லாக். ப்ரிசர்வ் லாக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வேறு வேறு ரெக்வஸ்ட் அடிக்கிறப்பையும் அந்த லாக் வந்து அப்படியே இருக்கும். நான் இந்த வெப்சைட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணாலும் பாருங்கள், எனக்கு பழைய லாக்லாம் இருக்குது. பட் ஆனால் இது ஆஃப் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு பழைய லாக் போயிட்டு புது லாக் மட்டும் வருது. இங்கே பாருங்கள், ஆறே ஆறு தான் இருக்கா. ஆனால் நான் இப்போ ப்ரிசர்வ் கொடுத்து அடித்தேன்னா எனக்கு பழசும் இருக்கும் புதுசும் இருக்கும். ஆனால் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு வந்து பழசு போயிட்டு புதுசு மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ப்ரிசர்வ் லாக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் அ டெவலப்பராக இதை ஆன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு மிஸ்டேக் வந்து நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் நீங்கள் லாகை ப்ரிசர்வ் பண்ணல அப்படின்றதுனால நீங்கள் தெரியாமல் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எப்படி இதை பண்ணனே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு ப்ரிசர்வ் லாக் யூஸ் ஆகும். அப்புறம் டிசேபிள் கேஷிங் வந்து எப்பயுமே எனேபிள் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கேஷிங்னால நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பீங்க, அப்போ வந்து கேஷ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அது பிரச்சனை. ஸோ அதனால்
ஸோ இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கேஷ் தான் ஆகியிருக்கு, தெரியுதுங்களா? இங்கே வந்து மெமரி கேஷ்டு, டிஸ்க் கேஷ்டு அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலாக ஃபயரே ஆகலை. இதோட கலர் பார்த்தீங்கன்னா கிரேட் அவுட்டாக இருக்குது. அப்போனா இந்த ரெக்வஸ்ட்ல உண்மையிலே சர்வருக்கு போகவே இல்லை, ப்ரௌசர்லேயே கேஷ் ஆகி அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நான் டிசேபிள் கேஷ் ஆன் பண்ணதுனால இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக போயிட்டு வந்திருக்கு. ஆக்சுவலாக என்னோடய சர்வருக்கு வந்து ரெக்வஸ்ட் போயிட்டு வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து கேஷிங் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதுக்கடுத்தது இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து இந்த சைஸு. சைஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ரெக்வஸ்ட்டுக்கும் எவ்வளோ சைஸ் வந்து எடுத்துக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் அந்த ரெக்வஸ்ட் சர்வ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மற்ற நான் எழுதின கோடெலாம் பாருங்கள், எல்லாமே சேர்த்தே வந்து ஒரு 200 MS முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த ஒரே ஒரு லோகோ மட்டுமே 265 MS எடுத்திருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா என்னோடய கோடை விட என்னோடய லோகோ வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து லோட் ஆகுது, இதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு அப்படின்றது தெரியுது. இங்கே வந்து நீங்கள் வந்து எவ்வளோ டைம் எடுத்துச்சு அப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்டேட்டஸ் இருக்கும். நான் மெயினாக யூஸ் பண்ணுற ஸ்டேட்டஸ் கோட் என்னன்னு சொல்கிறேன், 200 சீரீஸில் இருந்துச்சுன்னா எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட், எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா போயிடுச்சு அப்படின்றத அர்த்தம். 200, 201 எல்லாமே வந்துருச்சுன்னா வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை, சர்வர்லேருந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்து 300 அப்படின்னு வந்துச்சுன்னா தெர் இஸ் சம் கேஷிங் இஸ் ஹேப்பன்ட். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதை பாருங்கள், இது வந்து 304 அப்படின்னு வந்திருக்கு. 304 வந்து நாட் மாடிஃபைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 300 சீரீஸில் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா வந்துச்சுன்னா அது வந்து ஒன்று ரிலேட்டடு கேஷிங்காக இருக்கும், இல்லைனா வந்து ஆத்தரைசேஷன், இல்லைனா வந்து ரீடைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணு விஷயமா அதை தான் 300 சீரீஸில் வரும். அடுத்தது 400 சீரீஸில் நிறைய விஷயங்கள் வரும். 400 சீரீஸில் வந்துச்சுன்னா அது வந்து கிளைண்டோட தப்பு, எல்லாமே வந்து ஃப்ரண்டனோட தப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். 400 அப்படின்னா வந்து பேட் ரெக்வஸ்ட். 404ன்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு எரர் கோடு, எரர் பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் 404. இந்த மாதிரி வந்து 401 இருக்குது, 402 இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வந்து எரர் கோட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்களே பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து 500 சீரீஸில் எது வந்தாலுமே இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக தான் ட்ரீட் பண்ணுவோம். 500 அப்படின்னா வந்து இன்டர்னல் சர்வர் எரர்னு சொல்லுவோம். அதாவது சர்வர் சைடில் பிரச்சனை, கிளைண்ட் எந்த பிரச்சனையும் பண்ணலை, அவன் எந்த தப்பும் பண்ணலை, பட் ஆனால் சர்வர் சைடில் நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், என் சர்வர் வந்து கிராஷ் ஆகிடுச்சு, இல்லை நான் வந்து புதுசாக எனக்கு இது வரைக்கும் நான் ஹேண்டில் பண்ணாத ஒரு எக்ஸப்ஷன் வருது அப்படின்னா. ஸோ 500 சீரீஸில் வந்து நம்ம சைடில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேனிக் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து 500 சீரீஸ். இதுதாங்க டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் கோட் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்து டைப் பார்த்துடலாம். டைப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்குமெண்ட்ஸ், நம்ம வந்து HTML ஏதாவது சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டாக்குமெண்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் JS அப்படின்னா வந்து நீங்கள் JS ஃபைல்ஸ் வந்து மோஸ்ட்லி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரௌசர் எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த டைமில் வந்து JS அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து JS மட்டும் எனக்கு காட்டு, பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ்லாம் எனக்கு டவுன்லோட் ஆகியிருக்கு. அதுக்கடுத்தது வந்து எனக்கு வந்து ஃபெச் XHR அப்படின்னு சொல்லுவோம். ஃபெச் ஆர் XHR தான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து API கால் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த API கால் அப்படின்றது எப்போ வந்து ஃபயர் ஆகுது, அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த ஃபெச் அண்ட் XHR தான் வரும். கிராஃபிக்கல் ரெக்வஸ்ட் எல்லாமே வந்து இந்த ஃபெச் அண்ட் XHR தான் வரும். அடுத்து CSS மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு டவுன்லோட் பண்ண CSS ஃபைல்ஸ்லாம் காட்டும். அடுத்து ஃபாண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்ஸ் எல்லாம் காட்டும். அண்ட் இமேஜஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் பண்ண இமேஜஸ் காட்டும். ஆப்வியஸ்லி மீடியா மேனிஃபெஸ்ட் எல்லாமே சேம் தான். அடுத்து WSன்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங், இது வந்து என்னால் கரெக்டாக இதில் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட்டில் வந்து வெப்சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா முன்னாடி இல்லாத மாதிரி மெசேஜஸ் அப்படின்னு ஒரு டேப் வந்திருக்கும். இதுதான் வந்து வெப்சாக்கெட்ஸ். நீங்கள் வந்து ஒரு 10 API கால்ஸ் வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு மெசேஜ் கனெக்ஷன் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மெசேஜ் வந்து சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணிப்பீங்க. இது வந்து ஒரு டனல் கனெக்ஷனாக வந்து ப்ரலாங்டு கனெக்ஷனாக இருக்கும். அதில் லைவாக வந்து எனக்கு 2 மெசேஜ் வந்துருக்கு, 2-3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணனா வந்து வெப்சாக்கெட் எனேபிள் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து வெப்சாக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்னு கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ பேக் டு ஆர் வெப்சைட், இதில் வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்லித்தரேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கூகுளே எடுத்துப்போமே, கூகுள் வந்து நான் ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நெட்ஒர்க் சோர்ஸ் போய்க்கிறேன். இப்போ வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு சில விஷயங்கள்லாம் நிறைய API ரெக்வஸ்ட் வந்து இங்கே நடக்குது, கரெக்டாக. ஸோ இப்போ வந்து நான் ஏதோ ஒரு ஃபைலை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் வந்துருக்கதான் வந்து பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதிலேயே வந்து நான் ஏதோ ஒரு ஃபைல் சும்மா வந்து ரேண்டமாக கிளிக் பண்ணிக்கிறேன். ரேண்டமாக கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல வந்து ஹெடர்ஸ் வந்து வரணும். ஸோ இப்போ வந்து நான் ஹெடர்ஸை கிளிக் பண்ணால் இவ்வளோ பெரிய ஏதோ ஒரு URL கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கீழே போய் பார்க்குறோம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சர்வர் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது ரெஸ்பான்ஸ் ஹெடர்ஸில் பார்த்தீங்கன்னா சர்வர் அப்படின்னு போட்டிருக்கோம். இதிலிருந்து இவங்க என்ன டைப் ஆஃப் சர்வர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கற்றுக்கலாம். SFFE அப்படின்னா வந்து வந்து ஸ்டாட்டிக் ஃபைல் ஃப்ரண்ட்எண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வேறு ஏதாவது ஒரு வெப்சைட் எடுத்துக்கோமே.
ஸோ இப்போ வந்து நான் வேறு ஒரு வெப்சைட் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். அதில் வந்து நிறைய ரெக்வஸ்ட் போகுது. ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் போய் சர்வர் பார்த்தேன்னா வந்து க்ளவுட் ஃபயர் சர்வரில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போட்டிருக்கு. இந்த க்ளவுட் ஃபயர்ன்றது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு சர்வர். அதனால தான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து க்ளவுட் ஃபயர் டவுன் ஆனதுனால மொத்த இன்டர்நெட்டுமே ஆல்மோஸ்ட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. fast.com வந்து ஒர்க் ஆகல, நெட்ஃப்ளிக்ஸ் ஒர்க் ஆகல, ஃபேஸ்புக் ஒர்க் ஆகல, ஆல்மோஸ்ட் மொத்த இன்டர்நெட்டுமே வந்து ஷட் டவுன் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அதனால தான் வந்து டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் சர்வர் வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து ரெக்வஸ்ட் யூஆர்எல் அப்படின்றது, இந்த யூஆர்எலுக்கு தான் நம்ம வந்து ரெக்வஸ்ட் அடிக்கிறோம் அப்படின்றது. அடுத்து ரெக்வஸ்ட் மெத்தட் வந்து கெட் மெத்தட், அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் கோட் இங்கே வந்து தெளிவாக போட்டிருக்கோம். அப்புறம் ரிமோட் அட்ரஸ் அப்படின்றது, இது வந்து அந்த ஃபைலோட ஐபி அட்ரஸ். 443 அப்படின்னா வந்து 8443 அலியாஸ் போர்ட் நம்பர் தான் வந்து 443. உங்களுக்கு வந்து போர்ட் நம்பர் அண்ட் ஐபி அட்ரஸ் ரிமோட் அட்ரஸ் இந்த ஐபி ரிலேட்டட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் ரிலேட்டடாக எதனா டவுட் இருந்துச்சுனாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது சேர்த்து கன்சல்டேட்டாக முடிஞ்சால் வந்து ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கார்ஸ் பாலிசி வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து கீழே போனீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் குக்கீஸ் அப்படின்னு பார்க்கலாம். இதில் என்னென்ன குக்கி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து காட்டும். பேசிக்கலி இதெல்லாம் தான் வந்து உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்து ப்ரிவியூ அப்படின்ற அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஆக்சுவல் கண்டென்ட் என்ன, நீங்கள் வந்து ஏபி கால் அடிச்சிருக்கீங்க, அதில் ஆக்சுவல் கண்டென்ட் என்னன்றதை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ரெஸ்பான்ஸை கிளிக் பண்ணாலும் நம்மளால் அதே தான் பார்த்துக்க முடியும். நான் வந்து ஒரு எக்ஸ்எச்ஆர் ஃபில்டர் போட்டுக்கிறேன். இங்கே வந்து நிறைய ரெக்வஸ்ட் வந்து எனக்கு ஃபயர் ஆகியிருக்கு. இதில் போயிட்டு நான் வந்து ஹெட்டர்ஸ் போய் பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய வெப்சைட்டுக்கே வந்துடலாம். என்னோடய வெப்சைட்டில் வந்து நான் இப்போ வந்து ஃபெச்ஆர் எக்ஸ்எச்ஆர் அப்படின்னு போட்டு நான் வந்து ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து எந்த ஃபயரும் ஆகலை. இப்போ நான் வந்து ஒரு இதை நான் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ஒரு குவெரி வந்து ஃபயர் ஆகும். ஆல்ரெடி இருக்க பிரேக் பாயிண்ட்டை நான் ஓட்டி விட்றேன். அண்டு இன்னொரு ஒரு பிரச்சனை வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. நான் வந்து ஒரு 10-20 பிரேக் பாயிண்ட் வந்து வச்சுக்கிறேன்னு வைங்களேன். எக்கச்சக்கமாக இருக்குது பிரேக் பாயிண்ட். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கண்டிப்பாக இதை ட்ரிகர் ஆனால் இந்த இடத்துல இவ்வளோ பிரேக் பாயிண்ட் வரும். நான் ஒவ்வொருவரையும் நெக்ஸ்ட்டு அப்படின்னு போகிறது வந்து பாசிபிள் கிடையாது. அங்கே நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்டுது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் கொடுத்துக்கலாம். இதை வந்து நீ அன்செக் பண்ணி அன்செக்னால் வந்து அது வந்து டிசேபிள் ஆகிடும். பட் ஆனால் பிரேக் பாயிண்ட் வேணால் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ராங் கொடுத்தீங்கன்னா வந்து அந்த பிரேக் பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும். இதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல டிசேபிள் ஆல் பிரேக் பாயிண்ட்ஸ் இந்த ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் இருக்க எல்லா பிரேக் பாயிண்ட்டும் ஆஃப் ஆகிடும். இல்லை ரிமூவ் ஆல் பிரேக் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா இது இருக்க எல்லா பிரேக் பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா ரிமூவ் ஆகிடுச்சு. இல்லை ஆல் இங்கே வந்து எனக்கு இருக்குது நிறைய பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒரு 20-25 பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் வந்து இதை டெம்பரரியாக ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கடைசி பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஓட்டி விட்டிங்கன்னா டெம்பரரியாக இந்த எக்ஸிக்யூஷனுக்கு மட்டும் ஸ்கிப் ஆகிடும். இதை வந்து எப்போ நீங்கள் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த நிற்கும். இது வந்து ஆன் ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்து எனக்கு நிற்குது பார்த்தீங்களா, அடுத்தடுத்து எனக்கு வந்து நிற்குது. ஆனால் நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதை வந்து ஓட்டி விட்றேன். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் எத்தனை ரெக்வஸ்ட் அடித்தாலும் எனக்கு வந்து இது வந்து பிரச்சனையாக இருக்காது. எனக்கு வந்து இது அழகாக வந்து எனக்கு எல்லா நெட்ஒர்க் காலும் வந்து போயிடும். ஸோ இப்படி தான் வந்து உங்களால் வந்து பாஸ் பண்ணி நிறைய பிரேக் பாயிண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த வெப்சைட்டுக்கு எதுக்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேலோட் அப்படின்றத பார்க்கணும். பேலோட் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை உங்கள் ஏபிஐ காலோட சேர்த்து ஒரு ரிமோட் சர்வருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அதுதான் பேலோடுன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ப்ரிவியூவில் வந்து நமக்கு வந்திருக்க ரெஸ்பான்ஸை நம்ம பார்க்கணும். ப்ரிவியூவில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரௌசர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி கொடுக்கும். ஆனால் ரெஸ்பான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரா ரெஸ்பான்ஸ் அப்படியே இருக்கும். இந்த ஜேசான் ஃபார்மேட் கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய லைன் இருக்கும்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 700 லைன்ஸ் இருக்கிற ஒரு ரெஸ்பான்ஸை வந்து நம்ம வந்து சும்மா இவ்வளோ ஸ்க்ரால் பண்ணி பார்க்க முடியாதுல்ல. அந்த டைமில் வந்து ப்ரிவியூ அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான டேட்டா மட்டும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சும்மா ஸ்க்ரால் பண்ணிவிட்டு எனக்கு கடைசி டேட்டா பார்க்கணும்னு நினச்சேன்னா இங்கே போயிட்டு கடைசி டேட்டா மட்டும் ஓப்பன் பண்ணி ஓப்பனில் எவ்வளோ இருக்குது, ஹை லோ க்ளோஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்துப்பேன். ஸோ இப்படி தான் வந்து நம்மளால் ஃபெச் அண்ட் எக்ஸ்எச்ஆர் வந்து யூஸ் பண்ண முடியும். அடுத்தது இனிஷியேட்டரை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து எங்கேருந்து ரெக்வஸ்ட் ஃபயர் ஆச்சுன்னு பார்க்க முடியும். அடுத்து டைமிங்கை கிளிக் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் வந்து சர்வருக்கு வெயிட் ஆகியிருக்கு, எவ்வளோ ரெக்வஸ்ட் வந்து எப்போ சென்ட் ஆச்சு, எவ்வளோ நேரம் வந்து சர்வருக்கு வெயிட் பண்ணியிருக்கு, அந்த கண்டென்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம இன்டர்நெட் எவ்வளோ ஸ்பீட் எடுத்துச்சு அப்படின்ற மற்ற இன்ஃபர்மேஷனும் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க் டேபோட ஒரு அட்வான்டேஜ். அதுக்கடுத்தது இன்னொரு விஷயம் கூட நீங்கள் பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நோ த்ராட்லிங்னு போட்டிருக்கல, இதில் வந்து நீங்களே வந்து ஒரு 3G or 4G வைக்கிற மாதிரி பண்ண முடியும். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ வந்து நான் fast.com போகிறேன். fast.com பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 60-68 MBPS கிட்டே வருதா. ஓகேங்களா, இப்போ வந்து எந்த பிரச்சனை இல்லையா. இப்போ நான் நினச்சா என்னோடய நெட்ஒர்க் ஸ்பீடு வந்து நான் மாற்ற முடியும். இதில் போயிட்டு நான் வந்து slow 3G அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். slow 3G அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் இந்த வெப்சைட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் சும்மாவே ரொம்ப நேரம் லோட் ஆகுதா. முன்னாடி உடனே குவிக்காக லோட் ஆச்சா, இப்போ பாருங்கள் ரொம்ப நேரம் லோட் ஆகும். இங்கே இன்டர்நெட் ஸ்பீடை மட்டும் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்ட்டு.
இங்கே இன்டர்நெட் ஸ்பீடை பாருங்கள், 390 Mbps அப்படின்னு வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 68 Mbps கிடச்சி பார்த்தீங்களா. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீ உங்களோட நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த வெப்சைட் வந்து ரொம்ப ஆப்டிமைஸ்டாக இருக்கணும், அதாவது வந்து ஸ்லோ இன்டர்நெட் இருக்கவங்களும் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபாஸ்ட் 3G போட்டுட்டு நான் திருப்பி அதே இதை வந்து ட்ரை பண்ணுறேன். ஃபாஸ்ட் 3G எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1.3 Mbps அந்த மாதிரி வருது. ஸோ இதில் போய் நோ த்ராட்லிங் அப்படின்னா வந்து உங்களோட ஒய்ஃபைல என்ன வருதோ இல்லை என்ன வருதோ அதை அப்படியே டேரெக்டாக கொடுத்துரும். இதுதான் வந்து நோ த்ராட்லிங். இது வந்து நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இதை ஆஃப் பண்ண மறந்துடுவீங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு அந்த யூஸ் கேஸ் வந்தால் மட்டும் இதை வந்து ஆன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் அப்படின்ற லேயரில் லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் லோக்கல் ஸ்டோரேஜ் செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதாவது செட் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். அண்ட் நீங்கள் வந்து இப்போ செஷன் ஸ்டோரேஜில் போய் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த செஷன் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஜாவாஸ்கிரிப்டில், அதில் எதாவது ஸ்டோர் பண்ணிங்கன்னா இங்கே காட்டும். அதுக்கடுத்தது உங்களுக்கு வந்து கேஷ் ஆகி எதனா போட்டிருக்காங்க, கேஷிங் பண்ணியிருக்காங்கன்னா அதில் வந்து கேஷ் ஸ்டோரேஜில் காட்டும். பேசிக்லி இது எல்லாமே வந்து டெம்பரரியாக இருக்கிறது. சர்வீஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சர்வீஸ் ஒர்க்கர்னா என்னதுன்னா நீங்கள் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணால் கூட சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அது எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி நினைக்கிறதுன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க கரெக்டாக, ஆனால் எப்படி அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க? அவங்களுக்கும் உங்களுக்கும் இப்போ வந்து சம்மந்தம் இல்லை, நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, டேபே வந்து தள்ளி விட்டீங்க, ஆனால் ஸ்டில் அவங்க வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தர முடியாது. அது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து சர்வீஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு ஒரு இருக்குது. சர்வீஸ் ஒர்க்கர்ன்றது ஒரு ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டை வந்து உங்களுக்கு ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ரௌசரில் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகியிருக்கோ இல்லையோ அவங்க நினச்சா உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்ப முடியும். இதுதான் வந்து சர்வீஸ் ஒர்க்கர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளால் இந்த அப்ளிகேஷனில் பார்க்க முடியும். அதுக்கடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ்ன்றது தான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து என்னோடய வெப்சைட் எவ்வளோ மோசமாக இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம லைட் ஹவுஸ் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். லைட் ஹவுஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து உங்களோட வெப்சைட் வந்து நல்ல வெப்சைட்டாக இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை தான் வந்து ரன் பண்ணுவாங்க. பேசிக்கலி இதில் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் அதிகமாக இருக்கும், அக்சசிபிலிட்டி ஸ்கோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும், அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து அதிக எஸ்இஓ அண்ட் ப்ரொக்ரஸிவ் வெப் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கூகுள் வந்து அவங்களோட டூலை வச்சு மெஷர் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வெப்சைட் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிங்கன்னா கூகுள் சர்ச்சில் வந்து உங்களோட வெப்சைட் வந்து ரேங்க் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பெர்ஃபெக்டான ஸ்கோர் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது, நார்மலாகவே உங்களால் வந்து வெப்சைட் வந்து நல்லா வைக்க முடியும். பட் ஆஸ் எ பிகினர் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வந்து நல்லா பொசிஷன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகும். இதில் வந்து நான் மொபைலில் வந்து இந்த வெப்சைட் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ நான் அனலைஸ் கொடுக்குறேன். அனலைஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுவுமே டச் பண்ண தேவை, அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேஜை வந்து லோட் பண்ணி பார்க்கும். ஸ்லோ இன்டர்நெட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், ஸ்பீடாக இருந்தால் எப்படி இருக்கும், ஃபோனில் பார்க்க எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து 3G எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வெப்சைட்லேருந்து மவுஸ் இல்லைனா வெறும் கீபோர்டு வச்சு அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. பட் ஆனால் அக்சசிபிலிட்டி, பெஸ்ட் ப்ராக்டிசஸ், எஸ்இஓ இது எல்லாத்துலேயுமே வந்து 100% வந்திருக்கு. ஸோ இப்போ பெர்ஃபார்மன்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ஃபுல் பெயிண்ட் அப்படின்றதுனால, ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ஃபுல் பெயிண்ட்னா என்னோட வெப்சைட் லோட் ஆனோடனே ஃபர்ஸ்ட் வர இது வந்து எனக்கு 5 seconds எடுத்திருக்கு. லார்ஜஸ்ட் கண்டென்ட் ஃபுல் பெயிண்ட்டுமே வந்து அதே 5 seconds எடுத்திருக்கு. இதனால் வந்து என் வெப்சைட் வந்து இப்படி இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைம் போக போக எனக்கு வந்து எப்படி என் வெப்சைட் லோட் ஆகியிருக்கு அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதில் கிடைக்கும். அண்டு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நான் வந்து ஒரு விஷயத்தை கவர் பண்ணணும்னு நினச்சேன் பட் ஆனால் மறந்துட்டேன். இந்த செலக்டருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பட்டன் தான் இதை டிவைஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட் வந்து எவ்வளோ சின்னதாகவோ எவ்வளோ பெருசாகவோ இல்லை அதோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்த்து உங்களோட வெப்சைட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என் வெப்சைட் வந்து நான் பண்ணுறேன் ஆனால் என்னோட வெப்சைட் வந்து ஒன்லி ஃபார் ஐஃபோன் யூசர்ஸ் மட்டும் அப்படின்னு நினச்சேனா, ஆனால் ஐஃபோனில் இருக்க ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஐஃபோன் 14 Pro Max வந்து எனக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது, அதை கிளிக் பண்ணேன்னா என் வெப்சைட் ஐஃபோன் 14 பார்க்க இப்படி தான் இருக்கும். அதில் வந்து என்னால் இப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்க்க முடியும். இது லிட்ரலி ஒரு ஃபோனையே வந்து நீங்கள் வந்து எமுலேட் பண்ணி பார்க்குற மாதிரி. இதில் போயிட்டு இப்போ வந்து எனக்கு சாம்சங் S20 Ultra எப்படி இருக்கும்னு நான் பார்க்கலாம், இல்லைனா நான் வந்து ஃபோல்டிங் டிவைஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கலாம், இல்லைனா வந்து ஒரு டேப்லெட்டில் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அண்ட் இந்த த்ராட்லிங் அப்படின்றதையும் நான் வந்து அது வந்து லோ எண்டிங் டிவைஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இது எப்படி எப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் என்னோடய போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன், என்னோடய போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என் போர்ட்ஃபோலியோவில் வந்து நான் கொஞ்சம் அனிமேஷன்ஸ்லாம் நல்லாவே ஆட் பண்ணியிருப்பேன், அதனால் இது வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இதில் வச்சுருக்கேன், இதில் வந்துட்டு நான் வந்து லோ எண்ட் அப்படின்னு நான் வைக்கிறேன்னா அதில் எப்படி இருக்கும் என் வெப்சைட் பார்க்க, இங்கே பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக போகுது. இது இந்த விஷயம்லாம்
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது. இதே வந்து நான் நோ த்ராட்லிங் அப்படின்னு வச்சேனா இங்கே பாருங்கள் இவ்வளோ ஸ்மூத்தாக போகுது பாருங்கள், அந்த ஸ்மூத்தஸ் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி மற்ற டிவைசஸில் எப்படி உங்கள் வெப்சைட் இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் வந்து ரெஸ்பான்சிவாக வைக்கணும், இது வந்து நான் பெருசு பண்ணேன் எப்படி இருக்கும், இல்லை இதில் ஹைட்டை மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவுமே வந்து இங்கே பாசிபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதை நான் கிளிக் பண்ணால் எனக்கு இன்ட்ராக்ட்லாம் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் எலமெண்ட்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு, கன்சோல் கவர் பண்ணியாச்சு, அண்ட் தென் சோர்சஸ் கவர் பண்ணியாச்சு, நெட்ஒர்க் கவர் பண்ணியாச்சு, அப்ளிகேஷன் கவர் பண்ணியிருக்கோம், மெமரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கவர் பண்ணல. செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வெப்சைட் நீங்கள் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சர்டிஃபிகேட் வந்து யார் இஷ்யூ பண்ணாங்க, அந்த சர்டிஃபிகேட்டோட பப்ளிக் கீ என்னது அப்படின்றதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ஓரியன்ட் பர்சன்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து இதெல்லாம் இமீடியட்டாக புரிஞ்சிருக்கும், இல்லைனா உங்களுக்கு புரியலனா நோ வரிஸ், இது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக போகிறப்போ தான் வந்து இந்த செக்யூரிட்டி ஆப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், இல்லைனா வந்து உங்களோட செக்யூரிட்டி கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனிஸ்லேயும் இருப்பாங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நோ வரிஸ். ஸோ அடுத்து லைட் ஹவுஸ்ன்றது பார்த்தோம், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொஃபைலிங்க்கு யூஸ் ஆகும். இப்போ நான் டெஸ்க்டாப் வச்சு நான் அனலைஸ் கொடுத்தனா வந்து டெஸ்க்டாப்பில் என்னோட பேஜ் வந்து எவ்வளோ நல்லா லோட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபுல்லாக ஒரு அனாலிசிஸ் எடுக்குது, அனாலிசிஸ் எடுத்துகிட்டு கொடுக்குது. முன்னாடி வந்து நம்ம அந்த வெப்சைட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக, இப்போ வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கு, அக்சசபிலிட்டி வந்து கம்மியாக வந்திருக்கு, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் 100 வந்திருக்கு, அண்ட் எஸ்யூ 100 வந்திருக்கு. இதில் ஏன் பெர்ஃபார்மன்ஸ் 100 வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இது வந்து பயங்கர ஆப்டிமிஸ்டாக எழுதியிருந்தேன். இந்த லைப்ரரியே வந்து ஒரு ஆப்டிமிஸ்டான லைப்ரரி தான். ஸோ அதனால் வந்து இது நல்லா வந்திருக்கு. அக்சசபிலிட்டி ஏன் எனக்கு கம்மியாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் டேபுன்னு கொடுத்தா அதை செலக்ட் பண்ண முடியாது, இந்த ரெண்டு செலக்ட் பண்ண முடியாது. நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நீங்கள் பாருங்கள் டேபுன்னு கொடுத்தா ஆக்சுவலாக இது இந்த தனித்தனி டிவிஷனில் செலக்ட் ஆகணும், பட் ஆனால் அது வந்து நான் கொடுக்கலன்றதுனால எனக்கு வந்து அக்சசபிலிட்டி வந்து கம்மியாகுது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோலேருந்து நீங்கள் நிறைய கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமாக வந்து நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன், அது வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோ எதனா ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோலேயே கீழே வந்து இன்ஸ்பெக்ட் கொடுத்துவோங்க, இதில் வந்து ஒரு கமெண்ட் போடுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இந்த நெட்ஒர்க் டாக் போயிடுங்க, என்டர் பண்ணுறதுக்கு மாதிரி நெட்ஒர்க் டாக் போயிட்டு இதை வந்து கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிவிட்டு கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து கிரியேட் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து எனக்கு போயிருக்கும். இதை நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி ஆஸ் கர்ல் பேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேஷ் டெர்மினல் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ என்னோடய பேஷ் டெர்மினலில் நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து என்னோட நோட் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் மோஸ்ட்லி ப்ளர் பண்ணிடுவேன், ஏன்னா இதில் என்னோடய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால. ஸோ இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னோடய நார்மல் கமெண்ட்டுன்னு இருக்கா, இதை வந்து அதாவது கமெண்ட் ஃப்ரம் பேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு என்னோடய டெர்மினல் ஒன்று நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த டெர்மினல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஷ் டெர்மினல் என்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை நான் இன்னொரு ட்ரிக்குமே சொல்கிறேன், அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ் பண்ணிவிட்டு நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தக்கப்புறம் எனக்கு இங்கே பெருசாக எதுவுமே வரல கரெக்டாக, பட் ஆனால் இந்த வெப்சைட் வந்து நான் இப்போ ரீலோட் பண்ணுறேன், அதே இதுதான், நான் வேறு எந்த கமெண்ட்டும் பண்ணல. ஸோ நான் இங்கே வந்து வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கீழே வந்திருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், கமெண்ட் ஃப்ரம் பேஷ் அப்படின்றது எனக்கு வந்திருக்கு. ஸோ நான் வந்து யூடியூப்குள்ளே போயிட்டு நான் எதுவுமே டைப் பண்ணி நான் அனுப்பலை. ஸோ பட் ஆனால் என்னால் வந்து ஒரு கமெண்ட் போட முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப்ல வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு 1000 கமெண்ட் நீங்கள் சர்வில் நினைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து லூப்பில் போட்டு பட்டுப்பட்டு அடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரிக்கு. நான் வந்து இப்போ இந்த கமெண்ட்ஸை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் நீங்கள் வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது இஸ் அ டெஸ்ட் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த கமெண்ட் கிடச்சிருச்சு. இது வந்து நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி ஆஸ் ஃபெச் அப்படின்னு கொடுங்க. ஸோ ஃபெச் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கன்சோலுக்கு வந்துடுங்க. கன்சோலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை கன்சோலை கிளியர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ டெஸ்ட் கமெண்ட் அப்படின்னு இருக்கா, அது வந்து நான் இப்போ வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா போட்டுக்கிட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு எனக்கு இங்கே ப்ராமிஸ் பெண்டிங் வருது, எனக்கு பிரச்சனை இல்லை. அதான் என்டர் கொடுத்துக்கப்புறம் ப்ராமிஸ் பெண்டிங் வருது, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. இப்போ போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ லோட் ஆகுது.
என்னோட வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டேன், பாஸ் பண்ணுறோம் நான் கீழே வரேன். கீழே வந்துட்டு ஷார்ட் பை கொடுத்துட்டு நியூஎஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சூப்பர் ப்ரோ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நீங்களுமே அதை ட்ரை அவுட் பண்ணி பாருங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க, அதை வந்து காப்பி ஆஸ் கேர்ள் ஆர் காப்பி ஆஸ் ஃபெச்சின்னு கொடுங்க. அதே ப்ரௌசரில் கன்சோலில் போயிட்டு பேஸ் பண்ணிக்கோங்க. பேஸ் பண்ணிட்டு அந்த மெசேஜை மட்டும் எடிட் பண்ணிட்டு கமெண்ட் போட்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. இதான் வந்து கடைசியாக நான் சும்மா அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்கலாம்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டெவலப்பர் டூல்ஸ் பற்றி ரொம்ப நிறைய கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் நல்லா யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே வேணும்னா கண்டிப்பாக வந்து கீழே அட்வான்ஸ் கான்செப்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லெவல் ஆப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் அதுக்கு வந்து இன்னொரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் பின் இட், கீப் லேர்னிங், பை.